Tadvasa kanaka kapisham vaijayanti chamala Andranveno sarvataya purayanto bhandai Vrindaranyam swapada ramanam Ravishat geta kirti. Srimad Bhagavata Choyin Pratyakshaha Shtadevahi பகவானுக்கு பலவிதமான ரூபங்கள் அவதாரம் மத்யாவதாரம் குருமாவதாரம் முதலிய ஜலஜந்துக்களாக அவதாரம் வராகாவதாரம் ஜலத்திலே இருக்கும் ஸ்தலத்திலே அப்புறம் மனுஷனும் மிருகமும் சேர்ந்து நரசிம்மாவதாரம் அப்புறம் மனுஷ்யாவதாரம் மனுஷ்யாவதாரத்திலையும் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய ராமாவதாரம் பக்தவத்சலனாக இருக்கிற கிருஷ்ணாவதாரம் பகவானுக்கு பல அவதாரம் இப்படி சுரூபத்தோடு இருக்கக்கூடிய அவதாரங்கள் போலதான் பகவானுடைய ஒரு அவதாரம் ஸ்ரீமத் பாகவதங்கிற புறம் பாகவதம் வேறு பகவான் வேறு ஏ அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதாட்சோயம் கிருஷ்ணயே பாகவதம் பகவானே கிருஷ்ணன் ஏன்னா இப்பதான பகவானுடைய ஒரு அவதாரம் புரிந்து பகவான் வைகுண்ட ஆரோகணம் பண்ற என்ன தாரணா தியான மங்கடம் ஆக்னேயா அதத்வா சுவாமி என்ன பண்ணினா வைகுண்டம் எழுந்திருடும் பொழுது இந்த சரீரத்தை பஸ்மமாக்கி விட அதத்வா அப்படிங்க ஏன்னா தாரணா தியானம் அத நெருப்பு புசிக்கிட்ட திரும்பி வர முடியாது சரீரம் போயிடும் அதனால எப்ப வேணாலும் திரும்பி வரணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்றார் அதனாலதான் இத்தனை பேர் தரிசனம் கிருஷ்ணனாவே மறைச்சிட்டார் திரோதாரி மறைஞ்சிட்டார் அப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே மறைஞ்சு என்ன பண்ணினார்னா பாகவத புஸ்தகத்துல பிரவேசிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல பிரவேசிச்சதுனாலதான் இந்த ஸ்லோகம் சொல்றோம் ஸ்ரீமத் பாகவதாச்சோயம் பிரத்யக்ஷா இதுல எட்டாவது ஸ்கந்தத்துல மத்ஸ்யாவதாரத்தோட எட்டாவது ஸ்கந்தம் பூர்த்தியா ஒன்பதாவது ஸ்கந்தம் மன்வந்தரங்கள்லாம் சொல்ற வகை சந்திர சூரிய வம்சம் சந்திர வம்சங்கள்லாம் சொல்ற பாகவதத்தையே மனசுல நல்லா வாங்கிட்டு பாராயணம் பண்ணணும் கேட்கணும் அப்பதான் புரியும் இப்ப ஆவணியாவட்டம் கிரகணம் முதலிய புண்ணிய காலங்கள்ல பிராமணர்லாம் சங்கல்பம் பண்ணுவாங்க வேணும் சுபே சோபனையும் ஓன் தேவத்திற்கும் இது எல்லாருமே தெரியும் ஸ்திரீகளுக்கு கூட கேட்டு கேட்டு புரியும் ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுரிகம் 71 சதுரிகம் 71 சதுர்யுகம் ஒரு மன்வந்தரம் இப்ப 71 சதுர்யுகம்னா 71 கிருதயுகம் 71 திரேதாயுகம் 71 துவாபரம் 71 கல் இது ஒரு செட் அப்படியே வரும் இப்ப கலியுகம் நடக்கிறதே எத்தனாவது கலியுகம் இந்த வைகஸ்வத மன்வந்தரத்துக்கு 71 ரவுண்டு இப்ப நடக்கிற கலியுகம் எத்தனாவது கலியுகம் அஷ்டாவிம்சதி தமே கலியுகம் 28வது கலியுகம் இது மாதிரி இன்னொரு எவ்வளவு பாக்கி இருக்கு உலகம் அழிஞ்சிரும் கிறிஸ்தவம் என்னமா அழியும் 71 சதுர்யுகத்துக்கு 28 தான் நடந்துருக்கு இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு 43 சதுர்யுகம் பாக்கி 43 ஒரு சதுர்யுகத்துக்கு 50 லட்சம் வருடம் ஒரு சதுர்யுகம்னா 50 லட்சம் வருஷம் இப்ப இந்த வைவஸ்வத மன்வந்தரம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆறுது
28 சதுர்யுகம்னா 14 கோடி வருஷம். ஒரு மன்வந்தரம் 71 சதுர்யுகத்துக்கு முழு காலம் 35 கோடி வருஷம். அப்பதான் ஒரு மன்வந்தரம் பூர்த்தியாகும். ஒரு அந்த மனு, மனுங்கிறது வந்து ஸ்தானம், பிரைம் மினிஸ்டர் மாதிரி அந்த ஸ்தானத்துக்கு பேர். அதுல யாரு உட்கார்றாளோ அவ பேர் சேரும். அதனால இப்ப இருக்கிறது வைவஸ்வத மன்வ மனு அப்படின்னா மனு பட்ட பேர், சரணம் மாதிரி. இப்ப இருக்கிறது வைவஸ் விவஸ்வான்னு சூரியனுக்கு பேர், சூரியனுடைய பிள்ளை வைவஸ்வதன் அப்படி. அந்த சூரியனுடைய புள்ளதான் இந்த மன்வந்தரத்துக்கு அதிபதி. இது மாதிரி முதல் மன்வந்தரத்துக்கு யார் அதிபதி? சுவாயம்புவ, ஸ்வாரோஜிஷ, உத்தம, தாமச, ரெய்வத, சாக்ஷுஷ. ஆறு மன்வந்தரம் முடிஞ்சு அதீதே சப்தமே வைவஸ்வத மன்வந்தரம். இப்ப ஏழாவது முதல் மன்வந்தரத்துக்கு யாரு மன்வந்தர் மனு மனு அப்படின்னா ஜெகத் சிருஷ்டி திருத்தீய இரண்டாவது ஸ்கந்தம் மூணாவது ஸ்கந்தத்துல பாகவதத்துல முதல்ல பிரம்மா சிருஷ்டி பண்ணும் போது யார சிருஷ்டி பண்ணார்? சனகாதிகள் சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டி பண்ணுங்க முடியாதுன்னு அவ நிவர்த்தி மார்க்கத்திருப்பாரு. உடனே கோபம் வந்து ருத்ரன் வந்தார், அவர் ருத்ரகணங்கள சிருஷ்டி பண்ணார். இது சரியா வராதுன்னு 10 பேரை சிருஷ்டி, மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, குலஸ்தன், உலகர், கிருது, பிருகு, வசிட்டர், தட்சன், நாரதர்னு 10 பேரை சிருஷ்டி பண்ண. நீங்கள்லாம் சிருஷ்டி பண்ண தோட்டார், அது ரொம்ப ஸ்லோவா போச்சு. அப்புறம் பிரம்மா என்ன பண்ணார், தம்பதிகளா ஒருத்தர் சிருஷ்டி பண்ணார், அவருக்கு ஸ்வயம் கோமனு சதரூபே. அந்த ஸ்வயம் கோவனுடைய பிள்ளை ஸ்வயம் கோ. அந்த முதல் மன்வந்தரம் 7 முதல் மன்வந்தரம் இருக்கு ஸ்வயம் கோவேன்னு சொல்றமே, அந்த சதரூபியினுடைய ஆத்துக்காரர் தான் முதல் மன்வந்தர் ஸ்வாயம்புவ. ஸ்வாயம்புவ மனு முதல். ஸ்வாரோஜிஷ மனுங்கிறவன் கந்தர்வன், அவ ஒரு கந்தர்வன் 71 சதுர்யுகம் பரிபாலனம் பண்ணினான். அப்புறம் உத்தம, தாமச, ரெய்வத, இந்த மூணு பேரு பிரிவுவிரத சக்கரவர்த்தியோட பொருள். உத்தரதா உத்தம தாமச ரெய்வத பிரியவிரதனுடைய பிள்ளை மூணு பேர் உத்தமன், தாமசன், ரெய்வதன். இந்த மூணு பேரும் தான் மூணாவது மன்வந்தரம், நாலாவது மன்வந்தரம், அஞ்சாவது மன்வந்தரத்துக்கு இந்த மூணு பேர். அடுத்தது சாக்ஷுஷ மன்வந்தரம், ஆறாவது சாக்ஷுஷ மன்வந்தரம். இந்த சாக்ஷுஷ மனு அவர் 71 சதுர்யுகம் 35 கோடி வருஷம் பரிபாலனம் பண்ணினார். இப்ப நடக்கிறது வைவஸ்வத மனு. இந்த பரீட்சத்து பிரசனம் பண்ணும்பொழுது ஆரம்பத்தை பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் சொல்லணும்னு தான் பிரார்த்தனை பண்ணார். யானி யானா யானி ஏனாவதாரேன பிரதமஸ்கந்தம் முதல் அத்தியாயத்திலையுமே சூத பௌராணிகர் அப்படிதான் பிரச்சனை பண்றார். பரீட்சத்தும் அப்படிதான் பிரச்சனை பண்றோம். பகவானுடைய சிருஷ்டியாதி அத்தனை விபூதிகளையும் சொல்லணும், பகவான் பண்ணின அவதாரங்கள் எல்லாம் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணதுனால எந்தெந்த மன்வந்தரத்துல என்னென்ன அவதாரம் பண்ணினார்னு இந்த மன்வந்தர கதையை சொல்ற காரணமே பகவத் அவதாரம் சொல்றது, பகவானுடைய அவதாரம் சொல்றது தான். இப்படி 6 மன்வந்தரத்துல பகவான் பண்ணின அவதாரங்கள்ல சொல்லியாச்சு. இப்ப ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் சொல்லணும்னா இது எந்த மன்வந்தரத்துல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார்? இந்த வைவஸ்வத மன்வந்தரம். அதனாலதான் பாகவதத்துல இந்த ஒரு நவமஸ்கந்தம் முழுக்க இந்த மன்வந்தரங்கள் இந்த சூரிய வம்ச சந்திர வம்சம் சொல்ற காரணம் அவதாரம் சொல்றதுக்கு, பகவானுடைய ராமாவதாரம் சொல்றதுக்காக. சூரிய வம்சத்துல ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா சக்கரவர்த்திகளுடைய கதையெல்லாம் சொல்லி அதுல தசரத சக்கரவர்த்தி சொல்லி தஸ்யாபி பகவானே சாட்சாத் தர்மமயோ ஹரி. அந்த தசரத சக்கரவர்த்தி சாட்சாத் பகவானே தர்மஸ்வரூபியான பகவானை புத்திரனாக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ராமாவதார சொல்லணுங்கிறதுக்காக சூரிய வம்சம்.
அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் சொல்லணுங்கிறதுக்காக சந்திரவம்சம் சொல்லி அந்த வசுதேவர தேவகியினுடைய விவாகங்கள்னு சொல்லி வசுதேவர தேவகிக்கு எட்டு பிள்ளைகள், ஒன்பதாவதாக ஒரு பொண்ணு பிறந்தார். இதெல்லாம் சொல்லணும் கதை சொல்லும்போது. ஒன்பதாவதா ஒரு பொண்ணு பிறந்தார். இப்ப நாம கதை சொல்லும் போது ஒன்பதாவது பொண்ணு பிறந்தார்னு சொல்றோம். சொல்ற சுக்கராச்சாரியார் பரீட்சத்தை பார்த்து சொல்லும் பொழுது பகவத்குணம் தெரிந்து வர சொல்லும் பொழுது அவருடைய ஒன்பதாவது பொண்ணு யாரு தெரியுமாடா பரீட்சத்தை? உங்க பாட்டிடாங்க தவறாது பிதா. அதனால சுக்கராச்சாரியார் வாக்குனால பகவத்குணம் சொல்லும் பொழுது இந்த பேரை சொல்ற அளவுக்கு உத்தம குலமா பரீட்சை சக்கரவர்த்தி. உன்னோட பாட்டி இந்த சந்திரவம்சத்துல பிறந்த பகவானுக்கு நேர் அத்தை. கிருஷ்ணாவதாரம் சொல்லி சுருக்கமாக உத்தவருக்கு தர்மோபதேசம் பண்ணிட்டு வைகுண்டம் போயிட்டார் அப்படின்னு நவமஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ண. இதை கேட்ட உடனே பரீட்சை சக்கரவர்த்தி 13 ஸ்லோகங்கள் பிரசனம் பண்றார். நான் எந்த என்ன பிராமண சாபத்தை அடைஞ்ச என்ன அடைஞ்சனா கங்கா தீரம் ஓடி வந்து பாகவதம் கேட்கணும்னு வந்து உட்கார்ந்து கேட்டேன். இதுக்கு எதுக்கா தெரியுமா வந்தேன்? என் கர்ப்பத்திலேயே காப்பாத்தின்னு கிருஷ்ணன். எல்லாரும் பிறந்து சரணாகதி பண்ணி காப்பாத்த. நான் கர்ப்பத்தில் இருக்கும்போதே எங்க அம்மா பண்ணின சரணாகதிக்கு என்னை கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிச்சு என்னை காப்பாத்தினானே பகவான். அந்த கிருஷ்ண சரித்திரத்தை நீங்க சுருக்கிவிட்டேனே, சுருக்கக்கூடாது. உங்களுக்கு எதிர்த்த மாதிரி நான் உட்கார்ந்துருக்கேனே. திரௌண்யஸ்த விப்ருஷ்டமிதம் மதங்கம். ஏன் உடம்பு இப்படி யாராவது சிறுவாடா பெரியவாட்டெல்லாம் போய் அடியேன்பா. வைஷ்ணவாடா இருந்தா அடியேன்பா, தாசன்பா. அவ போய் பெரியவாளுக்கு நேரம் நான் சொல்ல. ஆனா பரீட்சத்தை சொல்றான் மதங்கம். ஏன் உடம்பு? அவ்வளவு சரீர அபிமானமான அபிமானத்தால இல்ல, நாம் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே காப்பாத்தினான் கிருஷ்ணன் வந்து. அப்ப ஏற்பட்ட உடம்பு இத்தனை நாளா ஏன் காப்பாத்தினான்னு புரியல, இப்பதான் புரிஞ்சு. ஏன் தெரியுமா என்ன கர்ப்பத்திலேயே காப்பாத்தி வச்சிருக்கான்? உங்க வாக்குனால பாகவதம் கேட்கணும்னு தான் என்ன முன்னாடியே காப்பாத்து. அப்ப ஏற்பட்ட பகவானால ரட்சிக்கப்பட்ட இந்த உடம்பு திரௌண்யஸ்திரமித்ருஷ்டமிதம் மதன். இந்த உடம்புக்கு அண்ணே அப்படி என்ன கௌரவம்னா ஒரே கௌரவம். எந்த ராஜ்யத்துக்காக 100 பேர் கௌரவாடும், 5 பேர் பாண்டவாடும் சண்டை போட்டு குருட்சேத்திரத்துல அழிஞ்சாலோ, எந்த ராஜ்யத்துக்கு சண்டை போட்டாலோ அந்த ராஜ்யத்துக்கு போட்டி இல்லாத ஒரே வாரிசு நாங்கள். சந்தான பீஜம் குரு பாண்டவா. இன்னைக்கு இவனுக்கு போட்டியே கிடையாது பரீட்சத்து. அவன் தான் ராஜ்ய பரிபாலம். அப்படி இருந்தவன் இந்த இப்ப இருக்க. ஆனா இந்த அம்மா வயத்துல இருந்த போது அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் போட்டும் என் உடம்பு பாதி வெந்து கரியா வெச்சு எரிஞ்சு திரௌண்யஸ்திர விப்ருஷ்டம் இதம் மதங்கள். என்னை காப்பாத்தினானே பகவான். அந்த கதையை சொல்லும் போது பிரார்த்தனை பண்ணேன். 7 நாளா 5 நாளா சாப்பிடாம உட்கார்ந்து பரீட்சத்தில் நினைச்சா பசிதாகம் தாங்காம நாம உட்கார்ந்து இருக்கோம். வேணா போய் சாப்பிட்டுட்டு வரட்டோம்னு நமக்கு அவகாசம் கொடுக்கறதுக்காக சுகாச்சாரியார் கண்ணை மூடிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க எனக்காக கதையை நிறுத்தாதீங்கோ. எனக்கு பசியே தெரியல. 5 நாள் ஆச்சு எனக்கு பசி இல்லை தாகம். ஏன்னா ஒருவேளை கூட பசி தாகம் தாங்க முடியாது. நான் இந்த கங்கா தீரத்துல கதை கேட்கறதுக்கு காரணம் என்ன? மோட்சம் வேணும்னா வந்தேன். நான் வந்திருப்பேனா? ஏன் வந்தேன் தெரியுமோ? அந்த கழுத்துல பாம்பை போட்டு இந்த பிராமண சாபம் தான் என்னை கொண்டு விட்டது. இந்த தட்சகன் கடிக்க கடவுதுங்கிற சாபம் வராம இருந்தா நான் வருவேணும். அந்த சாபம் ஏன் வந்தது? எனக்கு பசி தாகத்தினால வந்து. பசி தாகத்தினாலதான் ரிஷி கழுத்துல பாம்பை போட்டேன். எந்த பசிதாகம் எனக்கு சாபத்தை வாங்கி கொடுத்ததோ அந்த பசிதாகம் 5 நாள் ஆச்சு என் கிட்டகே வரல. பசியும் இல்லை தாகம் ஏன் இல்லை அப்படின்னா வேற ஒன்ன குடிக்கிறேன். என்ன குடிக்கிறேன்? விபந்தம் தொன்முகாமம் போகாது சுதம் அந்த தாம். உங்களுடைய திருவாக்கிலிருந்து வழி இருந்தது. அவர் பிளான் பண்ணிலாம் கதை சொல்றாரு. அவர் அனுபவிச்சு அனுபவிச்சு
உள்ள இருக்க முடியாமல் பகவத்குணம் வெளியில் அப்படி பிரபாகமாகும். அதை பானம் பண்ற எனக்கு பசி தெரியல, தாகம் தெரியல. நீங்க பகவத்குணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ண பார்த்தா சுகாச்சாரியா, நான் உனக்கு கதை சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன், எனக்கு சரியான பாத்திரம் நீ. சுகாச்சாரியால அப்பாட்ட பாகவத அத்தியனம் பண்ணாரு. இவ நாங்கெல்லாம் எத்தனை இடத்துல பாகவத சொல்லுவோம், நாங்க அவரை பார்த்து காப்பி அடிக்கிற நாங்களே எத்தனை தடவை சொல்றோம். ஒரிஜினல் சுகாச்சாரியால் ஒரே சத்தாகம் தான், இந்த சத்தாகத்தை ஆரம்பிச்சு வச்ச சுக பிரம்மம் ஒரே ஒரு சத்தாகம் தான். அது யாருக்கு? பரீட்சத்துக்கு மாத்திரம். அவர் ஊர் ஊரால் சத்தாக போய் சொல்ல, ஏன் சொல்லலன்னா அப்பா குத்து ஏன்னு கேட்காம ஓடி போனவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கதை சொல்லணும்னா அத கேட்கறதுக்கு அதிகாரியான பாத்திரம் வேணும். சுகாச்சாரியார் கதை சொன்னா பரீட்சத்து தான் அதிகாரி. இப்ப நானும் நீங்களும் அதிகாரி, நமக்கு சரீராபிமானம் இருக்கிறதுனால அவர் வேணா ஜெயிச்சவர் சுகர் சொல்லுங்க, நம்மால சொல்ல முடியுமா? கேட்டு இருக்கிற நாமே உங்க கைய கால கரைஞ்சி கரைஞ்சி போடுவோம், டிபன் சாப்பிட்டா தேவலாம், டீ சாப்பிட்டா தேவலாம், கலப்புவோம். பரீட்சத்தை எப்படி சொல்றோம், எப்படி கதை கேட்கறான்? சுகப்பிரம்ப முகத்தை பார்த்தவன் திரும்ப மாட்டேன், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப பார்த்து கதை கேட்கிறான். பரீட்சை அப்படியே வாக்கிலேருந்து நேரம் குடிக்கிறான், வருகிறான் பகவத்கு. பார்த்தா சுகாச்சாரியா சம்யக் விவசிதா புத்தி தவ ராஜரெட்டி சத்தம், உனக்கு இவ்வளவு கதையில ருச்சி இருக்கேடா, இதாதான் நைட்டுக்கு இப்படி ஒரு திருப்தி இருக்கே பகவத்குணத்துல கேட்கணும்னு உன்னுடைய மனசு நன்கு விவசாயம் பண்ணி பரிசீலனை பண்ணு. எது உத்தம தர்மம், எது சாதனம், எது சாத்தியம், இதையெல்லாம் நன்கு நீ புரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவு ருச்சி பகவத்குணத்துல வந்திருக்கு. நான் உனக்கு சொல்லாமல் எப்படி சொல்ல போறேன், பாகவத பிரதானம் சுகாச்சாரியாள். ஏன் பாகவத பிரதான? அப்பாட்ட அத்தியனம் பண்ணி ஒத்தத்த கதை சொல்லலையா? ஏன் சொல்லலைன்னா அப்படி ஒரு பகவத் பக்தன் வரணும்னு காத்துட்டு இருந்து இப்படி பரீட்சத்து வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பரீட்சத்தை ரிக்வெஸ்ட் பண்ணி கூடல, அங்க ராசக்கிரீடையில எப்படி ஆவிர்வாவத்தை அடைஞ்சாரோ அதுபோல சுகாச்சாரியர் தத்ராபவர் பகவான். இந்த சுகாச்சாரியர் பரீட்சத்துக்காக ஓடி வந்த, பரீட்சத்தை தேடினு போகல, பாகவத பிரதான. இப்பேற்பட்ட ஒரு பக்தனுக்காக தான் அவர் இயங்கிட்டு இப்ப கதையை சொல்றார். கிருஷ்ணாவதாரம் சொல்லணும்னா வசுதேவர் தேவகியினுடைய விவாகம் சொல்லணும். விவாகம் சொல்லணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி கம்சன் அவனே மாப்பிள்ள எப்பா அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். தம்பதிகளாக கிரகப்பிரவேசத்துக்கு அழிஞ்சிட்டு போகுது. ஆகாசத்துல அசரீரி வாக்குன்னு குற்றாலயன்னு கூப்பிட்டது. இந்த குழந்தையினுடைய எட்டாவது கர்ப்பம் ஒண்ணு அழிக்க போறது. அசரீரி வாக்கு தெய்வ வாக்கு, எட்டாவது குழந்தைன்னு சொல்லல, எட்டாவது கர்ப்பம்னு சொல்ல. எட்டாவது குழந்தைன்னா மாறி போயிடும், ஏன்னா எட்டாவது குழந்தை சுபத்ரா. எட்டாவது ஏழாவது கர்ப்பம் கிருஷ்ணன், எட்டாவது கர்ப்பம் ஏழாவது குழந்தை. ஆமா, அதனால கிருஷ்ணன் வந்து கர்ப்ப கணக்குல எட்டு, குழந்தை கணக்குல ஏழு. சுவாமி ஏழாவது குழந்தை என்ன ஆகிறது? யோகமாயினாலும் பலராம சுவாமியை ரோகிணி கர்ப்பத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டான் பகவான். ஏழாவது கர்ப்பம் பிறக்கல, ஏழாவது பலராம